ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆஸ்ட்ரோகுலனில் வந்து இது வரைக்கும் நம்ம இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய கோர் டெக்னிக்கலாக போடலாம் வீடியோஸு, சிவில் ரிலேட்டடு, ஐடி, ஐடி செக்யூரிட்டி, கேம் டெவலப்மெண்ட், ஐஓடி, ரோபோட்டிக்ஸ், இந்தமாதிரி நிறைய விஷயத்த வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அண்ட் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் சும்மா வந்து சரி ஓகே ஐஓடியில் ஏதோ ஒரு வீடியோ பண்ணோம், ரொம்ப நாளாச்சு ஒரு வீடியோ பண்ணி அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 90s 80s கிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிமோட் கண்ட்ரோல் காரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மோட்டரை வெளில எடுத்து அதை வச்சு வேறு எதாவது செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஹாபி. அது நம்ம செஞ்சு எனக்கு தெரிஞ்சு செஞ்சதுலேயே உருப்படியான ஹாபி இது ஒன்றா தான் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச ஹாபிஸ் இது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓடிக்குள்ளே நீங்கள் வரீங்க அண்ட் ரோபோட்டிக்ஸ்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அண்ட் இதில் வந்து என்னடா அது நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்குது. டிசி மோட்டர்ஸில் ப்ரஷ்லெஸ் மோட்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்டெப்பர் மோட்டர்ன்றாங்க, அதுக்கப்புறம் சர்வோ மோட்டர்ஸ்ன்றாங்க. ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு அண்ட் இதெல்லாம் என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கொண்டு பி அ குயிக் ரன் டவுன் வீடியோஸ், இட் இஸ் நாட் கொண்டு பி ரொம்ப டீட்டெயில்ட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கொண்டு பி ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இது என்ன மோட்டருது, ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது என்ன மோட்டருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிசி ப்ரஷ் மோட்டர் இருக்குது. இதிலே ப்ரஷ்லெஸ்னு இருக்குது. ஸோ ப்ரஷுக்கும் ப்ரஷ்லெஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்கும் அண்டு நடுவில் வந்து காயில் சுற்றி இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நடுவில் இருக்கிற ரோட்டர், நடுவில் இருக்கிற தான் ரோட்டர் அது சுற்றும். அண்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போல்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து இட் மேக்ஸ் த ரோட்டர் ரோட்டேட். அதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதில் வந்து மூவிங் பார்ட் வந்து அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுனால மேலே இங்கேயும் வந்து கொஞ்சம் உரசும், அதனால் ஸ்பார்க்ஸ் வரும். இந்த மோட்டரில் சின்ன சின்னதாக ஸ்பார்க்ஸ் வரும், ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகும், சீக்கிரம் வேர்ன் அவுட் ஆகிடும், ரொம்ப நாளைக்கு வராது. ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். டிசி மோட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டியாக தான் கைஸ், ஏன்னா இட்ஸ் அ டைரக்ட் கரண்ட். ஸோ மோட்டர்ஸ் வந்து கண்டினியூஸ் ரொட்டேஷனு, நீங்கள் கரண்ட்டு கொடுத்தா அதை மட்டும் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ப்ரிசிஷன் கண்ட்ரோலோ இல்லை ஸ்பீட் கண்ட்ரோலோ அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கன் பி வெரி ஈஸி. ஸ்பீட் கண்ட்ரோல் ஜென்ரலாக வந்து நீங்கள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணுறது நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா ஸ்பீட் கம்மியாகும். ஸோ தட்ஸ் சிம்பிள் லாஜிக். மற்றபடி வந்து ப்ரிசிஷனாக வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் நீ 0 degrees ஆரம்பித்து 180 degrees வரைக்கும் சுற்று அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் டிசியில் பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் வேர் வி கோயிங் டு ஸ்டெப் இன் ஸ்டெப்பர் மோட்டர் அண்ட் சர்வர்ஸ். ஸோ தட் இஸ் டிசி ப்ரஷ் மோட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி த சீப்பஸ்ட் மோட்டர் அவுட் ஆஃப் ஆல் த மோட்டர்ஸ் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் மோட்டர் வந்து 1930s மோட்டர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இருக்கிற ஒரு மோட்டர் நீங்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து டிசி மோட்டர். அண்ட் ஈவன் ஸ்டில் டுடே வந்து நம்ம கையில் இது இருக்குது அப்படின்னா ஒரு ரீசன் வந்து இட் இஸ் ஸோ சீப் அண்ட் ஈஸி டு மேனுஃபேக்சர். ரொம்ப ஸ்கில்டு லேபரோ இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் செட்டப்போ தேவையில்லை, ரொம்ப சின்ன செட்டப்லேயே வந்து இந்தமாதிரி மோட்டர்ஸ் வந்து பண்ண முடியும். ஈவன் நீங்கள் வீட்டிலே கூட செய்ய முடியும். இட்ஸ் வெரி தட் ஈஸி. அண்ட் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி அதர் ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து அட்மாஸ்பியர் ஹீட்டு சவுண்ட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிற ஒரு ஒரு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இட் ஆக்சுவலி செட்டப் நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹெவியாக வந்து லோடு வந்து நீங்கள் இதை வந்து புல் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ப்ரிசிஷனாக வந்து ஒரு மிஷின் வந்து நீங்கள் இதை வச்சு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் கன் பி வெரி குட். ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து எஸ்எஸ்எட் வந்து இதில் வந்து வேரண்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து த சான்சஸ் திஸ் கெட்ஸ் பேர்ன் அவுட்டு இது கொஞ்சம் ரிப்பேர்ஸ் அதெல்லாம் வரது வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து இட் மைட் லெட் யூ டவுன். ஸோ அதுக்கு தான் வந்து வி கோ இன் டு அனதர் ஒன் விச் இஸ் டிசி ப்ரஷ்லெஸ் மோட்டர் அப்படின்றது. ஸோ டிசி ப்ரஷ்லெஸ் மோட்டருக்கும் ப்ரஷ் மோட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு காயில் இருக்கும் அண்ட் ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டு வந்து சுற்றுறப்ப கொஞ்சம் டச் ஆகும் ரோட்டர் சுற்றுறப்ப. வேற இதில் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே கீழே சைடில் மூணு இடத்துல வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சார்ட் ஆஃப் லைக் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். நடுவில் வந்து ரோட்டர் இருக்கும் அண்ட் ரோட்டர் வந்து சுற்றுறப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்க்கும் அதுக்கும் நிறையவே கேப் இருக்கும். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து ஜென்ரலாக அந்த ரோட்டரை மட்டும் சுற்றும் வித்தவுட் டச்சிங். ஸோ அதனால் வந்து கம்பேர் டு நம்ம ப்ரஷ் மோட்டரோட இது கொஞ்சம் எஃபிஷியன்ட் இது. அண்ட் இட் ரொட்டேட்ஸ் அட் வெரி ஹை ஆர்பிஎம்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நிறைய அந்த ஆர்சி கார்ஸ் இந்த பொம்மை கார்ஸ் அதெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம அன்பாக்சிங் அடுத்தது வரப்போகுது. ஸோ அதில் வந்து இந்தமாரி ஆர்சி கார்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இதில் பார்த்திங்கன்னா சீப் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கம்மி விலையில் ஆர்சி வாங்கினீங்க அப்படின்னா
மோர் ப்ரொஃபஷனல் ஆர்சிஸ் நான் மேலே வச்சிருக்க மோர் ப்ரொஃபஷனல் ஆர்சிஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து தே யூஸ் மோர் மோர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து டிசி ப்ரஷ்லெஸ் மோட்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேக்யூம் கிளீனர்ஸ். ஸோ ஏற்கனவே நான் டைசன் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ டைசனில் இருக்கிற இந்தமாரி டொர்னேடோ ஹெட் இந்தமாரி இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்தது தான். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்தது தான் அது. ஸோ வேக்யூம் கிளீனர்ஸ் அதிலலாம் வந்து இந்த டிசி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஃபேன்ஸு நிறைய ஏரியாஸில் வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக சுற்றிட்டே இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக சுற்றிட்டு இருக்கணும், ரொம்ப வேரண்டாக இருக்கக்கூடாது, அடிக்கடி டவுன் ஆகக்கூடாது, ஸோ அந்தமாரி விஷயத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிசி ப்ரஷ்லெஸ். அண்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்கன்னா சுற்றும், கொடுக்கலன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடும், கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக சுற்றும். இவ்வளோ தான் இதில் பண்ண முடியும். இந்த ஒரு ப்ரிசைஸாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி சுற்றணும், ஒரு 20 ரொட்டேஷன்ஸ், இந்த டைரெக்ஷனில் ஒரு 20 ரொட்டேஷன் இப்படி சுற்றணும். ஸோ அந்தமாரி ஏதாவது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப்பர் மோட்டர். ஸோ ஸ்டெப்பர் மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதாவது டிபெண்டிங் டு த சைஸ், அதாவது நீங்கள் இதே வந்து ஒரு டிசி மோட்டரையும் ஸ்டெப்பர் மோட்டரையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்து யூ கேன் கெட் இட் ஃபார் லெட்ஸ் ஏ அரௌண்ட் ஒரு $20 நீங்கள் வாங்கிடலாம். அண்ட் மேபி ஐம் சே டாக்கிங் அபவுட் அ டீசன்ட் மோட்டர், ஒரு $10-$20 நீங்கள் வாங்கிடலாம். அதே டிசி ப்ரெஷ்லெஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு $1 வாங்கிடலாம். ஸோ ரொம்ப சீப் இது. அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $60-$70 இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் சர்வோ மோட்டர்ஸ் இருக்குது. சர்வோ மோட்டர் வந்து உள்ளார பிளாஸ்டிக் கேர்ஸ் நீங்கள் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா வந்து அதுவும் அனலாக் கண்ட்ரோல் இருக்குது, டிஜிட்டல் கண்ட்ரோல் இருக்குது, பிளாஸ்டிக் கேர்ஸ் வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா மேபி யூ லுக்கிங் சம்வேர் அரவுண்ட் ஒரு $8-$15 அந்த மாதிரி இருக்கும். இதே மெட்டல் கேர்ஸ் வச்சு வாங்கினீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். ஸோ வில் கம் டு சர்வோ லேட்டர். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்பர் மோட்டர் பற்றி பார்ப்போம். ஸ்டெப்பர் மோட்டர் வந்து இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் மோர் ப்ரிசிஷன் கண்ட்ரோல். அதை டிசியை கம்பேர் பண்ணுறப்ப மோர் ப்ரிசிஷன் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து டிவிடி பிளேயர்ஸில் வந்து ட்ரே வந்து கரெக்டாக வெளியில் போயிட்டு உள்ளார வரணும். அது நம்ம வந்து டிசி மோட்டர் அனுப்பிச்சோன்னா ட்ரே பறந்துடும் வெளியில். ஸோ அந்தமாரி இடத்துல வந்து கரெக்டாக இவ்வளோ தரம் சுற்றணும், திரும்ப இவ்வளோ தரம் பின்னாடி வரணும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து டிசி மோட்டர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லட்சே கார் வைப்பர்ஸ் அந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு மோஷன் வேணுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வீட்டில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணி. பிரிண்டர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அது ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். 3D பிரிண்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டுலாம் வரணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் 3D பிரிண்டர்ஸோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் இருக்கும் அதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் சிமிலர் டு நம்ம டிசி ப்ரெஷ்லெஸ் மாதிரி தான். ஸோ ப்ரெட்டி மச் இட் கண்ட்ரோல்டு. அண்ட் இது வந்து எப்படின்னா இட் கண்ட்ரோல்டு பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் பல்ஸ். இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிட் லேட்டர் நம்ம பார்ப்போம். வென் வி கோ இன் டு சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வில் லுக் இன் டு வட். அண்ட் இதோட நம்ம அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரிசிஷன் பொசிஷனிங். ஸோ அதாவது நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த மோட்டர் வந்து 30 ரொட்டேஷன்ஸ் ஃபார்வர்டில், 20 ரொட்டேஷன்ஸ் பேக்வர்டில். ஸோ அந்த மாதிரி வந்து யூ கேன் ப்ரிசைஸ்லி கண்ட்ரோல் யூஸிங் ஸ்டெப்பர் மோட்டர். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசைஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து நம்ம டிசியில் வந்து நம்ம ஜஸ்ட்டு கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூ ஹேவ் லைக் அரௌண்ட் 4 வயர்ஸ் இருக்குது ஃபார் கண்ட்ரோல். ஸோ தட் இஸ் மெயின்லி தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டெப்பர் மோட்டர் அண்ட் டிசி மோட்டர். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்று வந்து இட்ஸ் ஃபார் த ரொட்டேஷன் ப்ரிசிஷன், அதுக்கெல்லாம். இன்னொன்று வந்து ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் எக்ஸலண்ட் டார்க் இதில். ஸோ அட் லோ ஸ்பீட்ஸில் வந்து நல்ல டார்க் இருக்கும் அதில். அண்ட் ஈஸி டு கண்ட்ரோல் கம்பேர் டு நம்ம மற்ற மோட்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி. அண்ட் இட் இஸ் நாட் கன் பி ஆஸ் குட் அஸ் சர்வோஸ். சர்வோஸோட பர்பஸ் டிஃப்ரெண்ட், வில் கம் டு தட். பட் கண்ட்ரோல்ஸ் வந்து மற்ற ஜென்ரல் யூசேஜ் மோட்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. ரோபோட்டிக் ஆர்ம்ஸு, நீங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்க கன்வேயர் சிஸ்டம்ஸ், எதுக்கெல்லாம் வந்து ப்ரிசைஸாக கண்ட்ரோல் வேணும், எனக்கு வந்து கரெக்டாக இத்தனை தடவை ரொட்டேட் ஆகணும், இத்தனை தடவை ஸ்டாப் ஆகணும், இத்தனை தடவை டேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். பட் வித் சம் பவர். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பவர் இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு வந்து பவர் வந்து சர்வோஸில் ஜென்ரலாக இருக்காது. ஸோ தட் சர்வோஸ் நீங்கள் அந்தளவுக்கு பவர் நீங்கள் மெட்டல் கியர்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோன் பி வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் நீங்கள் அந்த ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பாஸ்டன் டைனமிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா முக்காவசி வந்து தே யூஸ் ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். அண்ட் சம் போர்ஷன்ஸில் வந்து தே யூஸ் சர்வர்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து ப்ரிசிஷனாக ஜம்ப் பண்ணுது அண்ட் ஓடுறது குதிக்கிறது அதெல்லாம் பண்ணுற ரீசன் வந்து தேர் பிகாஸ் தே ஹேவ் ப்ரிசிஷன் கண்ட்ரோல். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுலேயும் வந்து நாய்ஸ் இருக்கும், லிமிட்டட் ஹை ஸ்பீட் டார்க். இது லோ ஸ்பீட் டார்க்
டார்க் இஸ் குட், பட் ஹை ஸ்பீட் டார்க் வந்து இட் இஸ் அ க்வெஸ்டனபிள் திங் அண்ட் லோ எஃபிஷியன்சி. நீங்கள் வந்து ஒரு டிசி ப்ரெஷ்லெஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70-80% எஃபிஷியன்ட் மோட்டர்ஸ், மோட்டர்ஸ்லேயே ரொம்ப எஃபிஷியன்டானது வந்து டிசி மோட்டர்ஸ் ப்ரெஷ்லெஸ். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே இட்ஸ் லைக் ப்ராப்ளி அரௌண்ட் 40-60% டிபெண்டிங் ஆன் நீங்கள் என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதோட எஃபிஷியன்சி. நிறைய பவர் வந்து யூஸ் பண்ணும் ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். அண்டு இது வந்து சர்வோ அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸ் கிடையாது. சர்வோ வந்து இட்ஸ் வெரி ப்ரிசைஸ், வெரி அக்யூரேட். இது வந்து அந்த அளவுக்கு ப்ரிசைஸ் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் டு ரீப்ளேஸ் சர்வோ மோட்டர்ஸ். ஸோ சர்வோ மோட்டர்ஸோட வேலை வந்து சர்வோ மோட்டர்ஸ் மட்டும்தான் செய்யும். ஸோ அது வேலை இது செய்ய முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு 10-20 steps சொல்லிட்டே இருக்கிறப்ப சில சமயம் வந்து அது 10 steps போகிற 9 steps இருக்கும், 11 steps இருக்கும். ஸோ ப்ரிசிஷன் வந்து அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கிடையாது ப்ரிசிஷன், பட் டிசி மோட்டரோட பெட்டராக இருக்கணும். அதேமாரி டிசி மோட்டரளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், லோடு இருக்கணும், அந்தமாரினா யூ கேன் யூஸ் ஸ்டெப்பர். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சிஎன்சி மிஷின்ஸ் அண்ட் 3D பிரிண்டர்ஸ், நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் பேப்பர் பிரிண்டர்ஸ் அண்ட் டிவிடி பிளேயர்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டெப்பர் மோட்டர்ஸ். அண்ட் சர்வோஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் வேர்ல்டில் வந்து சார்ட் ஆஃப் லைக் சர்வோ அண்ட் ஸ்டெப்பர் தான் வந்து சார்ட் ஆஃப் லைக் கிங் அண்ட் குயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சர்வோஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குற ரோபோட்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணுது அண்ட் இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணுது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஒரு ஹியூமன் லைக் வந்து ரியாக்ஷன் டைம்ஸ் இருக்குது. அந்தமாரிலாம் நிறைய விஷயத்துக்கு காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த பிரைன் பிஹைண்ட் த கோட் வந்து கம்ஸ் ஃப்ரம் அ போர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பட் த மோட்டர்ஸ் இஸ் ஆக்சுவலி வாட் ஆக்சுவலி டேக்ஸ் கேர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இந்த சர்வோ மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆனதுனால தான் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா வந்து இது உள்ளார ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு டிசி மோட்டர் தான் இருக்குது. ஆனால் டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரொட்டேஷன் மோட்டர்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்றுக்கு மேலே வந்து நிறைய கியர்ஸ் இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கியர்ஸ் இருக்கும். இட் இஸ் ஐ திங்க் திஸ் இஸ் அ டிஜிட்டல் சர்வோ. ஸோ இட்ஸ் கால் 3 wires, இட்ஸ் அ டிஜிட்டல் சர்வோ சர்வோ மோட்டர். இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கியர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் கியர்ஸ் இருக்கும். அந்த மோட்டர் வந்து உள்ளே சின்னதாக இருக்கும். அந்த மோட்டர் சுற்றுறப்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். பட் அந்த கியர்ஸில் வந்து ஒர்க்கு போக 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 பார்த்திங்கன்னா கடைசியாக வரப்போ வந்து இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் ரொட்டேட்டிங் அட் ஹை ஆர்பிஎம்ஸ். அதோட ஃபோக்கஸ் இதோட வேலை அது கிடையவே கிடையாது. அண்ட் மோரோவர் இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி சர்வோ மோட்டர்ஸ் வந்து இல் நாட் ஈவன் ரொட்டேட் ஃபுல் சர்க்கிள். மோஸ்ட்லி வந்து இட் ஸ்டார்ட் வித் 0 degrees அண்ட் கோ டில் 180 degrees அண்ட் தென் இட் கேன் கம் பேக் அகேன். ஸோ இதோட மெயின் வந்து இதுதான். பட் இதில் என்னடா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ப்ரிசைஸாக வந்து நீங்கள் செட் பண்ணலாம். எனக்கு வந்து 43 degrees போ, 45 degrees போ, எனக்கு வந்து 120 degrees போ, அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிசைஸாக நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதிலே வந்து அனலாக் சர்வோஸ் இருக்குது, டிஜிட்டல் சர்வோஸ் இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து உள்ளார வந்து கியர்ஸ் வந்து பிளாஸ்டிக் கியர்ஸ் வச்சு வந்து சீப்பாக இருக்கும். அண்ட் மெட்டல் கியர்ஸ் வந்து தேர் யூஸ்ட் ஃபார் பிட் மோர் ஹையர் எஃபிஷியன்ட் பர்பஸஸ். அது வந்து இட்ஸ் கொன் பி பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் இது வந்து நீங்கள் அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் கிரேட்டர் தென் இது வந்து யூ கேன் ஆக்சுவலி மேக் சம் ஆஃப் தி பெஸ்ட் எஃபிஷியன் சர்வர்ஸ் வந்து கேன் ரொட்டேட் அப் டு 2000 RPMs வரைக்கும் இருக்குது. விச் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ செட் லைக் மெட்டல் கியர்ஸ் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் கியர்ஸ் வந்து அட் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஹீட் அண்ட் அதுக்கப்புறம் அப்ரேஷன் அண்ட் வேர் அண்ட் டேரில் வந்து ஹீட் சீக்கிரமே ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பீப்புள் யூஸ் மெட்டல் கியர்ஸ். அண்ட் எக்ஸலண்ட் டார்க் ஃபார் ஹை ஸ்பீட்ஸ்க்கு வந்து எக்ஸலண்ட் டார்க் இருக்கும். அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் இந்த பிளாஸ்டிக் கியர்ஸ் வச்ச சர்வர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு ஸ்டெப்பர் மோட்டர். கம்பேர் பண்ணுறப்ப இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஐ கேன் கெட் இட் ஃபார் ஒரு $10-15 நம்ம வந்து இதை நம்ம சோர்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து தட் இஸ் ஹவ் ஐ காட் இட். அண்ட் லிமிட்டேஷன்ஸ் வந்து லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ். ஆஸ் ஐ செட் இதோட பர்பஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை சுற்றிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அதுக்கு தான் மற்ற மோட்டர்ஸ் இருக்குது. இது வந்து இட் இஸ் பேசிக்லி ஃபார் ஒரு ரொட்டேஷனில் ஆரம்பித்து இது மட்டும் வரணும், 180 degrees மேக்ஸிமம். நிறைய மோட்டர்ஸ் வந்து 0-180 degrees இருக்கும். ஸோ அதோட பர்பஸ் வந்து ப்ரிட்டி மச் அதுதான். அண்ட் சில சமயம் வந்து ஜிட்டரே இருக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் தடங்குறது ஆடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட்ஸ் பேசிக்லி இட். அண்ட் மோர் ஓவர் இது எங்கடா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஆர்சி கார் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு ரிமோட் கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமோட் காரில் வந்து கார் வந்து வேகமாக ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டிசி மோட்டர்ஸ் இருக்கும். பட் முன்னாடி வந்து அந்த ஸ்டேரிங் நவுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நவுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் அ சர்வோ. அண்ட் ரேடியோ கண்ட்ரோலில் நம்மளுக்கு வர சிக்னல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறதுக்கு வந்து அசைன் பண்ணுறது வந்து அந்த ஃப்ரண்ட் இதுக்கு வந்து இந்த சர்வோ மோட்டர் தான் வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணும். அண்ட்
சரி, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் வந்து நீங்கள் அந்த ஆர்சி கார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எது இதெல்லாம் வந்து ப்ரிசைஸாக சிசிடிவிஸு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அது கண்டினியூஸாக திரும்ப திரும்ப செஞ்சிகிட்டே இருக்கணும். ஸோ அந்தமாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில ரோபோட்டிக்ஸில் வந்து சில ஜஸ்ட் சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது அந்தமாரி விஷயம்லாம் வந்து பீப்புள் யூஸ் சர்வோ மோட்டர்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் மோட்டர்ஸ் கைஸ். நான் நினச்சேன் இந்த வீடியோஸ் நிறைய இருக்கிறது போல இருக்கு, மேபி 4 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருந்தேன், ரிலேஸ் அண்ட் மோட்டர் ஷீல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். ஐ திங்க் தட்ஸ் அபவுட் மோட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டேக் அஃபென்ஸ், நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இஃப் ஐ செட் சம்திங் ராங் ஜஸ்ட் புட் இட் ஆன் த கமெண்ட் பிளேஸ், விச் அதர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏன்னா எனக்கு ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நூபி, அண்ட் மோர் ஓவர் வந்து இட் இஸ் ஆல் மை பேஷன் அண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ ஸ்டடிட் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் சம் ப்ராஜெக்ட்ஸ். அதில் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு தான் வந்து ஐ எம் டூயிங் இட். இட் இஸ் ஜஸ்ட் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து நான் வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் படித்ததுக்கு அப்புறமும் நான் ஆன்லைனில் போயிட்டு வந்து பார்க்குறப்ப வந்து சில விஷயம் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எனக்கு புரியவே புரியாது. எனக்கு வந்து எப்போ வேணா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ்க்காக வில் ஸ்பெண்ட் ஸோ மச் டைம், எல்லாம் கிளியராக எனக்கு ப்ரிசைஸாக புரியணும். எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் ஐ கேன் பில்ட் திங்ஸ் ஆன் டாப். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. சிவிலாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் எதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, யூடியூப் வீடியோஸும் சரி அந்த ஆன்லைனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் சரி, ஈவன் என்னோட அட்வான்ஸ் டிப்ளமோ நான் படித்த கோர்ஸ் வேர் புக்கெல்லாமல் இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து தே டோன்ட் எக்ஸ்பிளைன் திங்ஸ் இன் எ வே தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் வந்து ஓகே, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கு ஆம்பியருக்கு ஏன் இந்த யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுங்கெலாம் என்ன பண்ணுது, ஸோ கரண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போமா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போமா, அந்த மாதிரி நிறைய பேசிக் கொஷின்ஸ் வந்து எனக்கு அப்போ வந்து அந்த பண்ணுறப்ப எனக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஐ டுக் ஸோ மச் டைம், ஐ ஹாவ் டு வாட்ச் லாட் ஆஃப் வீடியோஸ், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண இருந்துச்சு. சரி, அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் பண்ணுறது. ஹோப் யூ லைக் இட் கைஸ். லெட்ஸ் கேட்ச் அப் இன் அனதர் வீடியோ. ஸ்டே டியூன், சியர்ஸ், தேங்க் யூ.